ஐநா மனித உரிமை மன்றத்தின் 28வது ஒரு அமர்வின் ஊடலாக இரண்டு முக்கியமான கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக ஐநா மனித உரிமை மன்றத்தின் சார்பாக ஒரு பன்னாட்டு விசாரணைக்கான அறிக்கை காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தினை சுமந்து இந்த அமர்வில் வந்திருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு கருத்து போருக்கான ஒரு ஆயத்தங்களை இந்த மனித உரிமை மன்றத்தின் அமர்வின் மூலமாக அறிய வந்துள்ளோம். குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு ஏற்பாடுகளையும், அந்த அரசியல் மாற்றம் என்பதோடு மட்டுமல்லாமல் இலங்கை அரசாங்கத்தின் ஒரு முனைப்போடு நடந்து வருகின்ற ஒரு அரசியல் சூட்சமங்களுக்கும் பன்னாட்டு உலக நாடுகளின் பார்வையில் எத்தகைய ஒரு இத்தகையான நிகழ்வுகளை எவ்வாறு பார்க்கின்றன என்பதை ஒரு வினாவும் பொழுது மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் ஒரு கவலைக்குரிய ஒரு புதிய விடயங்களையும் எழும்புவதாக நினைக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது உள்நாட்டு விசாரணைக்கான ஆயத்தங்களை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் மற்ற நாடுகள், உலக நாடுகள் அனைத்துமே இலங்கையில் நடந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை ஒரு ஜனநாயக ரீதியான மாற்றம் என்றும் அதற்கு சரியான கால அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த உள்நாட்டு விசாரணையை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளின் மேற்பார்வையில் இந்த உள்நாட்டு விசாரணையை நடத்தலாம் என்று கூட உலக நாடுகள் ஒரு புதிய ஒரு வினாவினை எழுப்பியுள்ளது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பன்னாட்டு அரசியல் தளத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழர்களின் மத்தியிலும் ஒரு உலக நாடுகளுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு கருத்து போரினை இது எழுப்பியுள்ளது. அதை நாம் முக்கியமான ஒரு கருத்தாழமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த ஒரு உள்நாட்டு விசாரணை என்பது சொல்லும் பொழுது உலக நாடுகளின் பார்வையில் இந்த கடந்த காலத்தை பற்றியும் இந்திய இலங்கை அரசின் கடந்த காலத்தை பற்றியும் இலங்கையின் ஆட்சி மாற்றம் என்பது சொல்லும் பொழுது என்ற ஒரு கட்டமைப்பையும் அன்றைய அந்த இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் அவற்றை பற்றியும் எதை பற்றியும் சொல்லாமல் ஒன்று உள்நாட்டு விசாரணை என்பது நிச்சயமாகவும் உறுதியாகவும் இது தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நான் எண்ணுகின்றேன். அதே நிலையில் என்னென்ன தேவைகளை நாம் எடுத்துரைக்கலாம் இந்த அடுத்த 6 மாத காலத்திற்குள்ளாக, இந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் அடுத்த கட்டத்திற்கான ஒரு நீதி தேடுதல் என்று சொல்லப்படும் பொழுது நம்மால் என்னென்ன வேண்டுகோள்களை, நம்மால் என்னென்ன தேவைகளை நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்பது அதையும் ஒரு சிறப்பான ஒரு அவகாசமாகத்தான் நினைக்கின்றேன். இந்த ஒரு குறைந்த ஒரு காலகட்டத்திற்குள் நம்மால் பன்னாட்டு விசாரணை என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த இனப்படுகொலைக்கான ஒரு அழுத்தங்களையும் இனப்படுகொலைக்கான ஒரு அரசியல் தீர்வையும் தமிழ் சமூகம், உலகளாவிய தமிழ் சமூகம், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற வாழ்கின்ற தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் மற்றும் தமிழகத்தில் இருப்பவர்கள், புலம்பெயர்ந்த சமூகம் அனைவரும் ஒரே குரலாக இந்த இனப்படுகொலைக்கான ஒரு அரசியல் தீர்வு. அதே சமயத்தில் நாம் இந்த ஒரு அரசியல் மாற்றத்தை வைத்து இலங்கையில் நடந்த அரசியல் மாற்றம் உலக நாடுகளில் ஏற்படுகின்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வையும் எவ்வாறு நாம் ஒரு கையாளலாம் என்பதை கூட நாம் எடுத்துரைக்க வேண்டும். அதை பார்க்கும் பொழுது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் இந்த ஒரு குறிப்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஸ்டெம் என்ற ஒரு அமைப்பின் ரீதியாக உடலாக நடந்தேறிய ஒரு கலந்துரையாடலில் கூட ஈழத்தில் அந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்பொழுது இருக்கின்ற ஒரு பெண்களின் நிலைப்பாடும் குழந்தைகளின் நிலைப்பாடும் சமூகத்தின் நிலைப்பாடும் எடுத்துரைக்கும் பொழுது பெண்களுக்கு எதிரான இழைக்கப்பட்ட வன்முறைகள், பாலியல் சம்பவங்கள், அந்த அத்துமீறல்களை பற்றி பேசும் பொழுது உலக நாடுகளில் நடந்தேறிய பன்னாட்டு விசாரணை என்று சொல்லும்போது ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மற்றும் ICTY என்ற யூகோஸ்லாவியா, ருவாண்டா, காங்கோ என்று எல்லா நாடுகளில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இனப்படுகொலைகளின் ரீதி ஊடுருவலாகவே பார்க்கப்பட்டது. அத்தகைய ரீதியில் தான் இலங்கையிலும் தமிழ் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதி, அந்த வன்முறை சம்பவங்கள் அனைத்துமே ஒரு இன ரீதியாக பாகுபாடு படுத்தப்பட்டு ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே ஒரு இன ரீதியாகத்தான் வேறுபடுத்தி இழைக்கப்பட்ட அநீதியாகும். ஆதலால் நமக்கு தேட வேண்டியது ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு நீதியும் அதற்கான ஒரு அரசியல் தீர்வும் மட்டுமல்லாமல் இப்பொழுது எழும்பியுள்ள இந்த கருத்து போரினும் கையாளுவதற்கான திறனை தமிழ் சமூகம் வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஆய்வு நிலையில் நின்று நாம் இந்த கருத்து போருக்கும் அரசியல் மாற்றத்திற்கான ஒரு உருமாற்றத்துக்கு நாம் தயாராக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் உறுதியாக நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.